2020 ஜூன் மாத வாக்குத்தத்தம் பிரைசுரம் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் 91 சங்கீதத்தை நாம் எல்லாரும் நன்றாக வாசித்து அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் நன்றாக தெரியும் இல்லையா? அதிகமாக இந்த வைரஸ் தாக்குதல் காலங்களிலே இந்த 91 சங்கீதத்தை அதிகமாக நாம் வாசிக்கிறதும் அதிலிருந்து தேவனுடைய ஆறுதலுக்குரிய வார்த்தைகளை தியானித்து ஜபிக்கிறதும் வழக்கம். குடும்ப ஜபங்களிலேயும் இந்த வசனங்களை நாம் அதிகமாக வாசிக்கிறோம். தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ற வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதன்படியே இந்த வசனத்தையும் இந்த அதிகாரத்தையும் கர்த்தனுக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒவ்வொரு வசனங்களும் உண்மையாகவே நம்மை தட்டி எழுப்பக்கூடிய, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய 13 வசனத்தை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி அவைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை வாசியுங்கள். நிறைய முறை இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம், மனப்பாடம் செய்திருக்கிறோம். ஆனாலும் இதை கடந்த நாட்களில் தியானிக்கும் போது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அதுல அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம், ரெண்டு சாப்டர் அதுல இருக்கு. ஒன்று சிங்கம், அதுக்கப்புறம் விரியன் பாம்பு. சிங்கமும் விரியன் பாம்பு, இந்த சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் பாம்பின் மேலும் நடக்கணும், நடந்து அப்படின்னு. அப்போ சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நடக்கணும். ஆனா அடுத்த பகுதி சொல்லுது பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கணும் அப்படின்னு. அப்ப நடக்கணும், மிதிக்கணும், நடக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம். சிங்கத்துக்கும் பாலசிங்கத்துக்கும் வித்தியாசம், சர்ப்பத்துக்கும் வலு சர்ப்பத்துக்கும் வித்தியாசம். அப்ப இந்த சிங்கம், அடுத்து சர்ப்பம், இது ஆரம்ப கட்டம். ஆனா இதனுடைய அந்த அந்த வீரிய தன்மைக்கு ஏற்றப்போ நாம் அவனுக்குரிய வீரியத்தை காண்பிக்க வேண்டும், இல்லப்பட்டால் அதுக்குரிய பலத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாம் எந்த சூழ்நிலையில எது கையாள வேண்டும் என்று சில நேரம் நாம் அறிய மாட்டோம், நமக்கு தெரிகிறது இல்லை. அதனாலே இப்படி செய்கிறோம். இப்ப கூட இந்த கொரோனா தாக்குதல், எப்போ அந்த ஊரடங்கு கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறியாமல் அந்த ஆவேசத்தில் ஆத்திரப்பட்டு ஆரம்பத்தில் ஊரடங்கு நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா லட்சம் தாண்டுகிறது, ஊரடங்கு எல்லாம் தளர்த்தப்படுகிறது. இது நமக்கு சில தெரியாதனமாக சில காரியம் நடக்கும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் எந்த விஷயங்களுக்காக எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சில நேரத்தில் நமக்கு தெரிகிறது இல்லை. அதனாலே நாம் செய்ய தகுந்ததை செய்யாமல் போகிறோம், செய்யக்கூடாததை சில நேரத்திலே செய்கிறோம். இங்கே சிங்கம் இருக்கிறது, சர்ப்பம் இருக்கிறது, அது அதன் மேல நடக்கணும். அடுத்து அந்த சிங்கம் என்னாகிறது தெரியுமா? பாலசிங்கம் ஆகிறது. அது அந்த கொஞ்சம் வீரியத்தன்மை வருது, அந்த சிங்கத்துக்கு பாலசிங்கிற அந்த தன்மை வீரியத்தன்மை வருது. அதுக்கப்புறம் அந்த சர்ப்பத்துக்கு என்ன வருது தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த அந்த சர்ப்பம் என்னவா மாறுகிறதுன்னா, அதை விட அந்த விஷ சர்ப்பை வாய்ந்த வலு சர்ப்பமா மாறுது, வலு சர்ப்பமா போகும். இப்பவும் சிங்கம் தானே, சர்ப்பம் தானே அப்படி என்று நம்ம நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். நடக்கும் போது அது நமக்கு கெடுதலாக விளைகிறது. அந்த நேரத்துல நான் உஷாரா இருக்கணும். அந்த சிங்கம் பாலசிங்கம் ஆகும் போது நம்ம நடக்கிறத விட்டுட்டு மிதிக்க ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம நடக்கிறத ஸ்தானத்துல நின்று நடந்து இவை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. அதனால இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளாக இன்னைக்கு பல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, ஜெயமான ஒரு காரியம் செய்யணும்னா நம்ம விஷயத்தை அறிந்திருக்க வேண்டும். இந்த சிங்கம் எப்ப பாலசிங்கம் ஆகிறது என்கிறதை நாம் பார்த்த அதுக்கேற்றப்போ நம்முடைய நிலைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் வீரியம் அடைய வேண்டுமோ, எப்படி நாம் ஜபத்தில் பலப்பட வேண்டுமோ, ஆவிக்குரிய காரியத்தில் பலப்பட வேண்டுமோ, அந்த காரியத்திலே நாம் பலப்பட வேண்டும். இப்ப பாருங்கள்,
இப்போ கொரோனா தாக்குதலே பெருக்க ஏறிட்டே இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில நாம் அந்த சிங்கசிங்கல நடக்கிறது போல நடந்து கொண்டிருக்க வேண்டிய காலம் அல்ல. இப்பொழுது அந்த பலத்தை ஏற்றி மிதிக்க வேண்டிய காலம் அப்படின்னா அதிகமாக தெய்வ வாதத்தில இருந்து தெய்வ பலத்தை கொண்டு சத்துருவை வீழ்த்தி வியாதிகளை வீழ்த்தி ஜெயமளிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஆராதிக்க முடியலை, அதனால எப்படின்னா செயல்படுத்த முடியாமல் என்று நினைக்க கூடாது. கொஞ்சம் கூட தான் அவன் மிதிப்பதற்குரிய அந்த பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். காத்திருக்கிறவர்கள் கழுகளைப் போல பலன் அடைவார்கள். அந்த பலனை பெற்றுக்கொண்டு மிதிக்கத்தக்கதான பலனை இந்த கடைசி காலத்தில் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெற்றுக் கொள்ளும் போதுதான் நாம் அந்த வால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் ஜெயிக்க முடியும். பைபிள் சொல்லுகிற சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே சர்ப்பம் பார்க்கிறோம், தேளை பார்க்கிறோம். ஏன் சர்ப்பத்தையும் தேளையும் சொல்லணும்? சர்ப்பம் நேரடியாய் தாக்கும், தேள் மறைமுகமாய் தாக்கும். இந்த தேள் வாலிலே அதனுடைய கொடுக்கை வைத்து மறைமுகமாய் தாக்கும். நமக்கு இன்றைய காலத்துல நேரடியாக மறைமுகமாக எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் மிதிப்பதற்குரிய பலனை தேவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு மிதிப்போம், சத்துருவை ஜெயிப்போம், ஜெயம் எடுப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வாழ்க. கட்டணங்களோடு கூட இருப்பதாக பிரை சொல்லாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, வானத்திற்கு பூமிக்கு அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அருமையான இந்த 2020 ஜூன் மாத வாக்குத்தத்துவ வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருந்தபடி நாள் கத்திரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி கத்தர் நடத்துவீராக. சத்துருடைய வீரியத்தையும் சத்துருடைய வல்லமைகளை அறிந்து நாங்கள் அதற்கேற்ற தேவ பலனை பெற்றுக்கொண்டு அதிகமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்க பரிசுத்தாவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத வியாதிகளில் இருந்தும் எல்லாரையும் கற்று கட்டுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிதாவே, பரிசுத்தாவியானவருடைய வல்லமை ஆளுகை செய்வதாக தேசத்தில் பல செய்திகள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே பிதாவே, அந்த காலையில் தீவிரமான யுத்தத்தினுடைய செய்திகள் அதமாக்கப்படட்டும். ஆண்டவரே, தேச சமாதானத்தை கண்டுகொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். வெட்டுக்கிழியினுடைய ஆண்டவரே அந்த தாக்கங்களை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அவைகளிலிருந்து ஜனங்களை கத்தர் விடுவிக்க வேண்டும். பயிர் நிலங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தீய வல்லமையிலிருந்து கத்தர் நீங்களாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த கொரோனா வைரஸ் வியாதியின் மூலமாக எல்லா பாதிப்புகளையும் மாற்றி மரண பயத்தோடு இருக்கிறவர்களை கத்தர் விடுவிக்க வேண்டும். இருக்கிற தேவ பிள்ளைகளை கற்று விடுவிக்க வேண்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, தேசத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும். இந்த மாதத்திலே கர்த்தருடைய வல்லமை பூர்ணமாய் வெளிப்படட்டும். எல்லாரும் சமாதானமாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் ஓ தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மேலுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமமாகி வழிபடட்டும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து நடத்த வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வயது முதிர்ந்தவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுபாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்று வேண்டு சதா காலம் அனைவரோடும் நமாதம் முழுவதோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் அல்லாஹ்.